18 May 2020 அன்னைக்கு இந்திய பாதுகாப்பு படைகளால் தேடப்படுற ரெண்டு பயங்கரவாதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய தலைநகரமான ஸ்ரீநகரில் பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த ரெண்டு பயங்கரவாதிகளையும் பிடிக்க ரெகுலர் யூனிட்ஸை அனுப்ப முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் அதிபயங்கரமான ஆயுதங்களோட மக்கள் கூட்டம் நிறைஞ்ச இடத்துல பதுங்கியிருந்தாங்க. அதனால இந்த பயங்கரவாதிகளை பிடிக்க சிஆர்பிஎஃபோட எலிட் ஆன்டி டெரரிஸ்ட் யூனிட்டை களத்தில் இறக்குறாங்க. பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற இடத்துக்கு போகிற நம்மளுடைய கமாண்டோஸ் அந்த இடத்த சுற்றி வளைச்சு பயங்கரவாதிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற பொதுமக்களுடைய பாதுகாப்பை கருதி அவங்கள அந்த இடத்துலேருந்து வெளியேற்றுறாங்க. அப்போ திடீர்னு பயங்கரவாதிகள் நம்ம வீரர்கள் மேலே கிரனேட்ஸ், அதாவது கையெறி குண்டுகளை வீசுகிறாங்க. அந்த கிரனேட்ஸ் வெடிச்சு செதுறது. அந்த பிளாஸ்ட்டில் நம்மளுடைய சில வீரர்கள் காயமடைகிறாங்க. உடனடியாக நிலைமையை சமாளிச்சுக்கிற நம்மளுடைய வீரர்கள் காயமடைஞ்ச அந்த ஒரு சில வீரர்களை மீட்டதுக்கு அப்புறம் சேஃபான இடத்துல பொசிஷன் எடுத்துக்கிட்டு பயங்கரவாதிகளை தாக்குறாங்க. இதை தொடர்ந்து பயங்கரவாதிகளை சரண்டராக சொல்லியும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க நம்மளுடைய வீரர்கள். ஆனால் பயங்கரவாதிகள் சரண்டராக தயாராக இல்லை. கண்மூடித்தனமாக நம்ம வீரர்களை நோக்கி ஃபயர் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 மாடி கட்டடத்தில் போய் பதுங்கிக்கிறாங்க. நம்மளுடைய 6 வீரர்களை கொண்ட ஒரு டீம் அவங்களோட உயிரை பணையம் வச்சு பயங்கரவாதிகள் இருக்க அந்த பில்டிங் உள்ளே போகிறாங்க. முதல்ல அந்த பில்டிங்குடைய கிரவுண்ட் ஃப்ளோரை செக்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய 2 வீரர்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே அவங்க என்டர் ஆனதும் அவங்க மேலே கிரனேட்ஸை வீசுகிறாங்க பயங்கரவாதிகள். இந்த கிரனேட் பிளாஸ்ட்டில் நம்மளுடைய அந்த 2 வீரர்களும் காயமடைகிறாங்க. ஆனாலும் ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸுக்காகவே ஸ்பெஷலாக ட்ரெயின் செய்யப்பட்ட நம்மளுடைய வீரர்கள் காயத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் பதில் தாக்குதல் நடத்தி 2 பயங்கரவாதிகளில் 1 பயங்கரவாதியை சுட்டு வீழ்த்திடுறாங்க. இன்னொரு பயங்கரவாதிக்கு காயம் ஏற்படுத்திடுறாங்க. ஆனால் காயமடைஞ்ச அந்த 2வது பயங்கரவாதி அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாரு. இந்த ஆப்ரேஷன் நடக்கிற பகுதியில் நிறைய வீடுகள் இருந்ததுனால அந்த 2வது பயங்கரவாதி அங்கே இருக்கிறதுல எந்த வீட்டுக்குள்ளே போய் பதுங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அப்போ தான் நம்மளுடைய வீரர்கள் கீழே ரத்தம் சொட்டி கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த ரத்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு வீட்டோட கேட்டில் ரத்தக்கரை இருக்கிறத பார்த்ததும் அந்த வீட்டை சுற்றி வளைக்கிறாங்க. நம்மளுடைய 4 கமாண்டோஸ் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனதும் நம்ம வீரர்கள் மேலே மறுபடியும் கிரனேட்ஸை வீசுகிறாரு அந்த பயங்கரவாதி. இந்த கிரனேட் பிளாஸ்ட்டில் நம்மளுடைய வீரர்கள் காயமடைகிறாங்க. இந்த கிரனேட் பிளாஸ்ட் ஆனதுனால அந்த இடமே புகை மண்டலமாக மாறுது, விசிபிலிட்டி குறையுது. இதை பயன்படுத்தி அந்த பயங்கரவாதி தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. படுகாயமடைஞ்ச நிலைமையிலையும் நம்ம வீரர்கள் விடாமல் ஃபயர் பண்ணி அந்த பயங்கரவாதியை தப்பிக்க விடாமல் தடுத்து நிறுத்திடுறாங்க. இவ்வளவு படுகாயமடைஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் விடாமல் போராடுற நம்ம வீரர்களை பார்த்து மிரண்டு போகிற பயங்கரவாதி தப்பிக்கிறதுக்கான கடைசி முயற்சியாக க்ளோஸ் ரேஞ்சில் இன்னொரு கிரனேட் எடுத்து காயமடைஞ்சிருக்கிற நம்ம வீரர்கள் மேலே வீசுகிறாரு. இந்த கிரனேட் பிளாஸ்ட் ஆனதில் நம்மளுடைய வீரர்கள் இன்னும் மோசமாக காயமடைகிறாங்க. ஆனாலும் அவங்க உயிரை பற்றியோ பாதுகாப்பை பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தாக்குதல் நடத்தி அந்த 2வது பயங்கரவாதியையும் சுட்டு வீழ்த்திடுறாங்க. மக்கள் கூட்டம் நிறைஞ்ச இடத்துல பதுங்கியிருந்த 2 பயங்கரவாதிகளையும் சுட்டு வீழ்த்தினதன் மூலமாக இந்த ஆப்ரேஷன் ஒரு முடிவுக்கு வருது. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொல்லப்பட்ட 2 பயங்கரவாதிகளில் ஒருத்தர் ஆபத்தான பயங்கரவாத அமைப்போட டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர் அப்படின்னு தெரிய வருது. கிரனேட் மேலே கிரனேட் வீசப்பட்டு படுகாயம் அடைஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் பின்வாங்கவோ அவங்க சேஃப்டியை பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆபத்தான பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தின இந்த வீரர்கள் சிஆர்பிஎஃபோட எலிட் ஆன்டி டெரர் யூனிட்டான வேலி குவிக் ஆக்ஷன் டீமை சேர்ந்தவங்க. அதிரடி கமாண்டோஸ் நிறைஞ்ச இந்த வேலி குவாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃபை பற்றி தெரிஞ்சிருக்கும். உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் செயல்படுற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் சிஆர்பிஎஃபும் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறதுலேயே பெரிய யூனிட் சிஆர்பிஎஃப் தான். சிஆர்பிஎஃபில் மொத்தம் 3 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் இருக்காங்க. நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுறதும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதும் தான் சிஆர்பிஎஃபோட முதன்மையான வேலை. இது போக கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸையும் சிஆர்பிஎஃப் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சிஆர்பிஎஃபில் சில ஸ்பெஷலிஸ்ட் யூனிட்ஸ் இருக்குது. நக்சல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிற கோப்ரா யூனிட், கலவரத்தை கட்டுப்படுத்துகிற ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்ஏஎஃப், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பாப்புலரான சிஏபிஎஃப் யூனிட்ஸ். சத்தமே இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை துல்லியமாக செஞ்சு முடிக்கிற இன்னொரு யூனிட்டும் சிஆர்பிஎஃபில் இருக்குது. அந்த யூனிட் தான் சிஆர்பிஎஃப் வேலி குயிக் ஆக்ஷன் டீம். சிஆர்பிஎஃப் வேலி குயிக் ஆக்ஷன் டீம் சிம்பிளாக சொன்னோம்னா வேலி குவாட், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சிஆர்பிஎஃபோட எலிட் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். வேலி குவாட் உருவாக்கப்பட்டது 2010. உருவாக்கப்பட்டப்போ இந்த யூனிட் காஷ்மீரில் பயணிக்கிற விஐபி கான்வாய்ஸுக்கு எஸ்கார்ட்டும் பாதுகாப்பும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடலை. 2016 தான் கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸில் வேலி குவாட் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீநகரில் ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் அந்த தாக்குதலுக்கு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யூனிட்டாக செயல்படுற யூனிட் தான் இந்த வேலி குவாட். ஸ்ரீநகரில் ஹை ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற யூனிட்டில் இந்த வேலி குவாட்டும் ஒன்று. குயிக் ஆக்ஷன் டீம் ஒரு நாளுடைய 24 மணி நேரமும் ரெடியாக இருப்பாங்க. டிப்ளாய் ஆகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சதும் ஒரு சில நிமிஷங்கள்லேயே அந்த இடத்துல போய் டிப்ளாய் ஆகி ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிடுவாங்க. சிஆர்பிஎஃப்ல சர்வீஸில் இருக்கிற வீரர்களால் மட்டும்தான் இந்த வேலி குவாட்டில் சேர முடியும். இந்த யூனிட்டுக்கு வர வீரர்கள் எல்லாருமே வாலண்டியராக தான் வருவாங்க.
ஹை ஃபிட்னஸோடு இருக்கிற இளம் வீரர்களும் ஆஃபீஸர்ஸும் மட்டும்தான் இந்த யூனிட்டில் சேர்கிறதுக்கு எலிஜிபிள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வீரர்களுடைய வயசு 35 கம்மியாக இருக்கணும், வீரர்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லெவல் ஷேப் 1 இருக்கணும். இந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுற வீரர்களை ரொம்பவே கஷ்டமான செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு உட்படுத்துவாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுற வீரர்களை முதல்ல காஷ்மீரில் செயல்பட்டு இருக்கிற CRPF யூனிட்டில் டிப்ளாய் பண்ணுவாங்க. இது மாதிரி செய்கிறதன் மூலமாக வீரர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டெரெயினை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெரெயினை நல்லா ஃபெமிலியரைஸ் பண்ணிக்க முடியும். குறிப்பிட்ட காலம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சர்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீரர்கள் மத்திய பிரதேஷோட ஷிவ்புரியில் இருக்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் டெரரிசம் ட்ரைனிங் சென்டர் CIAT 7 நடக்கிற கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் கவுண்டர் டெரரிசம் ட்ரைனிங்கில் கலந்துப்பாங்க. ரொம்பவே டஃப்பான இந்த ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணுற வீரர்கள் மட்டும்தான் வேலி குவாட்டில் போஸ்ட் செய்யப்படுவாங்க. வேலி குவாட் அர்பன் ஏரியாஸ், அதாவது நகர்ப்புற பகுதிகளில் கவுண்டர் டெரரிசம் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் செய்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ். இது போக மக்கள் கூட்டம் நிறைஞ்ச இடங்களில் ஆப்ரேஷன் செய்கிறது, அடுக்குமாடி கட்டடங்களில் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடுறது, இது மட்டும் இல்லாமல் ரூம் இன்டர்வென்ஷன், கார்டன் அண்ட் சர்ச் ஆப்ரேஷன், ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, IED வகை வெடிபொருட்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பலவிதமான ஆப்ரேஷன்ஸை வேலி குவாட்டால் செய்ய முடியும். அர்பன் காம்பேட்டில் ரொம்பவே ஆபத்தான ஆப்ரேஷன் ரூம் இன்டர்வென்ஷன். வேலி குவாட் கமாண்டோஸ் இந்த ரூம் இன்டர்வென்ஷன் செய்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ். வேலி குவாட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்ரீநகரில் இருக்குது. இதில் 200 கம்மியான வீரர்கள் தான் இருக்காங்க. இப்போ சமீப காலமாக இந்த யூனிட்டில் ஃபீமேல் கமாண்டோஸும் இணைஞ்சு காஷ்மீரை பாதுகாத்துட்டு இருக்காங்க. CRPF-ஓட ரெகுலர் பெட்டாலியன்ஸை கம்பேர் பண்ணும்போது வேலி குவாட் ஆபத்தான பல ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடுறாங்க. அதனால் இவங்க பயன்படுத்துகிற ஆயுதங்களும் CRPF-உடைய ரெகுலர் பெட்டாலியன்ஸ் பயன்படுத்துகிற ஆயுதங்களை விட அட்வான்ஸ்டானதாக இருக்கும். இவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பார்த்தோன்னா வேலி குவாட் கமாண்டோஸ் லெவல் 4 ப்ரொடெக்ஷன் உள்ள ஹெல்மெட்ஸையும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸையும் பயன்படுத்துகிறாங்க. இவங்களுடைய பிரைமரி வெப்பன் அட்வான்ஸ்ட் அண்ட் மாடிஃபைட் AK-47. இவங்களுடைய செகண்டரி வெப்பன் Glock 19 பிஸ்டல். இது போக கார்னர் ஷாட் கன், வித்வன்ஷெக் ஆன்டி மெட்டீரியல் ரைஃபிள்ஸ், Tever X-95 மாதிரியான அட்வான்ஸ்டான ஆயுதங்களும் இவங்க பயன்படுத்துகிறாங்க. பயங்கரவாதிகளுடைய சதித்திட்டங்களை முறியடித்து காஷ்மீரை தொடர்ந்து பாதுகாத்துட்டு இருக்கிற வேலி குவாட்டை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியன் ஆர்மியோட டாப் சீக்ரெட் கவர்ட் யூனிட்டான டெக்னிக்கல் சப்போர்ட் டிவிஷன் TSD-யை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.